ஆசிரியர்களுக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள் இது மட்டும்தான். நெஞ்சில் உரமும் நேர்மையும் கொண்ட பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஐயோ ஆளாளுக்கு எங்களுக்கு பொறுப்பு இருக்குங்க, ஆனால் அந்த பையில எங்களை மதிக்கிறாங்களா, நாங்கள் செய்யறதெல்லாம் புரிஞ்சுக்கிறானுங்களா, இவனுங்களாம் நாங்கள் எவ்வளோ நல்லது கெட்டது செஞ்சாலும் எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குதா, கிடைக்காது, அவ்வளோதான். அதெல்லாம் மாணவர்கள் உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க, அப்பெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன், கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது கிடைக்காது, ஆனால் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கணுமோ அது அப்போ கிடைக்கும். அதுக்கு ஒரு மனநிலை வேணும், ஆசிரியராக இருப்பதற்கு ஒரு மனநிலை வேண்டும், அது ஒரு அப்பாவின் மனசு வேண்டும். யூ நீட் டு ஹாவ் அ ஃபாதர்ஸ் மைண்ட் டு பிகம் அ டீச்சர். அவன் படிக்கும்போது உங்களை பாராட்ட மாட்டான், பாடம் சொல்லி தரும்போது எங்கள் டீச்சர் மாதிரி உண்டான்னு சொல்ல மாட்டான், நீங்கள் செய்யக்கூடிய எந்த தியாகத்தை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டான், உங்களை ஒரு எதிரி போலவே பாவிப்பான், ஸ்டாஃப் ரூம்க்குள்ள வந்து கும்பிட்டுட்டு வெளியில் வந்து உங்களை வண்ட வண்டையாக திட்டுவான். ஆனால் வாழ்க்கையில் படித்து முடித்து ரோட்டில் திரிஞ்சு ஒரு வேலையை பிடிச்சி போய் உட்காந்த உடனேயும் உங்கள் காலில் வந்து விழுந்த ஆசீர்வாதம் வாங்குவா என்ன நீங்கள் நம்புங்க, தட் வில் ஹேப்பன் அ டே. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணு, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி இமீடியட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் திஸ் ஜெனரேஷன். அதுக்கு ஒரு அப்பாவின் மனசு வேணும், நீ என்னவா வேணாலும் ஆயிக்க, ஆனால் நீ நல்லா இருந்தால் போதும் நினைக்கக்கூடிய ஒரு தந்தையின் மனசு தான் ஒரு ஆசிரியருக்கு தேவைப்படுகிற மனசு.